மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக ஆபகூக்கின் புஸ்தகம் 2:3 இந்த மாதத்தினுடைய மைய வசனமாக, மைய தீமாக நம் வைத்து நாம் இந்த மாதத்தை தேவ சமூகத்துல ஸ்பெண்ட் பண்ணணும்னு வாஞ்சிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். ஆபகூக்கின் புஸ்தகம் 2:3 வாசிங்க. அது தாமதிப்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? This is the month of vision, or உங்களுடைய தரிசனத்தை, தரிசனத்தின் கண்களை புதுப்பிக்கிற மாதமாக நாம் வைத்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அது you know, let's read together. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அது தாமதித்தாலும் நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆணித்தரமாக சொல்லும். அது மட்டுமல்ல, நீங்க அந்த முந்தின வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசி, இந்த தரிசனத்தை குறித்து எழுது, எதுக்கு எழுதணும், ஏன் எழுதணும் சொல்ற வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. அது எப்படி? கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி என்னென்னது? பலகைகளிலே தீர்க்க தரிசனமாக வரை என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். யார் யார் வாசிக்க முடியுமா? கடந்தோடுகிறவன். யார் கடந்தோடுகிறவன்? It's the, you know, it refers to the end time people. Today, how is your life? கடந்தோடுகிறவனுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கு. காலையில எழுந்த உடனே, we all have the life pressures, demands of the life. அவைகளின் பிடியில we are all bound. பட் இந்த இடத்துல தீர்க்கதரிசி மிக தெளிவா சொல்றார், ஓடுகிறவன் அல்லது கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில தீர்க்க தரிசனமாக நீ என்ன பண்ணு, வரை என்று சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றாரு. குறித்த காலத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆகிறது? இல்ல, தாமதிக்கிறது. ஆனால் தாமதிக்கிறதுனால நடக்காதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துடாதீங்க. அது தாமதிப்பதில்லை, அது ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது கிங்டம் சிட்டிசனுடைய அல்டிமேட் விஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மீதி நாம பண்ற காரியங்கள் எல்லாம் அதற்கு நேராக தான் இருக்கும். மீதி தரிசனங்கள் எல்லாமே அதற்கு நேராக தான். பட் அல்டிமேட் விஷன் என்னது? The kingdom of God coming, அல்லது இன்னொரு விதத்துல சொல்ல போனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வருகை தான் ஒரு தேவன் பிள்ளையினுடைய அது அந்தரிசனமான தரிசனம், அல்லது that is the highest vision every person or kingdom citizen should possess. மீதி எல்லாமே அந்த தரிசனத்தினுடைய நிறைவேறதுக்காக ஒர்க் பண்ற காரியங்கள், ஆர் குட்டி குட்டி தரிசனங்களை நிறைவேற்றி the ultimate the vision of Jesus Christ coming into this earth நடக்கிறதுக்கு நேராக எல்லாம் பிரயாசப்பட்டுக் கொண்டது. நீங்க இந்த இன்டர்வியூ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏ ரகுமான் வந்து அவரை வந்து ஒரு பேட்டியில எடுத்திருப்பாங்க. அப்ப அவர் கேட்டிருப்பாங்க, நீங்க இந்த நீங்க எவ்வளவு சாதிச்சிட்டீங்க, நீங்க எவ்வளவு காரியங்களில நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை என்ன, அல்ல இது கண்டிப்பா நிறைவேறணும்னு நினைக்கிறது என்ன
அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? Many of the Christians don't have that vision. Many of the children of God, the so-called kingdom citizen, they don't have the vision. அதுல ஏனோ தானோ இருக்கிறோம். ஆனா this is the man who says, ஒரு பிலீஃப் இருக்கு, இயேசு கிறிஸ்து மறுபடியும் ரெண்டாவது முறை பூமிக்கு வருவாரு. அப்ப அவரை வரும்பொழுது நான் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு he was openly, publicly he was telling. Go and see that in the internet. That is the vision your life should be driven. Your life and my life should be driven. That is the ultimate vision. First and foremost vision. When Jesus comes, I need to be worthy to meet him. I need to have the privilege to meet him. அந்த தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதிக்கிறதுனால அது நிறைவேறாது என்று சொல்லி மனம் போன போக்கில் போகக்கூடிய இந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற சிஸ்டம்ல போய் நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது என்று தான் எச்சரிக்கிறது. அதுவும் கடைசி காலத்துக்கு என்று அழைக்கப்பட்ட இந்த சபையில we believe when Jesus Christ comes, அவரை சந்திக்கிறதுக்கு நம் வெறும் கையோட அல்ல, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில அவர் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின அந்த வேலையை பங்கு பெற்றவர்களாக, நிறைவேற்றினவர்களாக, ராஜ்யத்தின் புத்திரராக அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த தரிசனத்தோடு கூட வாழும்படியான வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தின் வாழ்க்கைக்கு என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கையில தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, Lord, I want to be in your coming. நான் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. When you clap your hands, praise God. Whatever we are praising, praise God. Open your mouth and confess. That's the ultimate vision a person. In the vasanam kuripaga adha dhaan solludhu, right? It depicts about the coming of the Lord and Savior Jesus Christ. Adhu thaamadithalum kandippa nadakkum. Neraiveradhu nenachittu neenga poidadhinga echirikkiradhukku dhaan indha kaala kattathile kandippa indha vasanam anneegirukku. இது மிக 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 உதவிகரமான காரியம். காரணம் என்னன்னா, அவர் வருவார்னு சொல்லியாச்சு, தாமதிச்சாச்சு, இனி நடக்காது என்று சொல்லி தங்களுடைய இருதயத்துல சூடுண்டவர்கள் அநேகர் இருப்பார்கள், விசுவாசத்தை வழுவி போகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். அதனாலதான் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. People will lose faith. People will lose that faith. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். வேர்ல்ட்ல இனிக்விட்டி பெருகிட்டே இருக்கு. சில காரியங்கள் அறிவு கிட்டாத அளவுக்கு அக்கிரமங்கள் இந்த உலகத்துல போயிட்டு இருக்கு. அதனாலதான் பிள்ளைகளை பெற்றவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல எவ்வளவு கவனமா இருக்கணும் என்பதை நீங்க அறிந்திருப்பீர்கள் என்றால் தேவ சமூகத்தை நீங்க அலட்சியப்படுத்தணும். ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வருவதையும் நீங்க உங்களுடைய காரியத்தையும் பார்த்து அவர்கள் வளர்கிறார்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன வண்ணமா இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த தாமதித்ததுனால அநேகர் அது நடக்காதுன்ற முடிவுக்கு வந்துட்டு, you know, this world is going to devour many people, but beware, children of God, as a kingdom citizen, be aware, அவருடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Hallelujah. Come on everyone, give the Lord a mighty hand. Yes, for the kingdom of God is nigh.
I was seeing a, you know, அது என் கண்களுக்கு எப்படிதான் பட்டிருந்தில்ல, பட் இந்த இந்த வாரத்தில் I saw an interview. A young lady was giving an interview to a famous channel. ஒரு பிரபலமான ஒரு நிருபர் தான் பேட்டி எடுக்க. The young girl, very young girl, without even iota of அந்த பயமோ வெக்கமோ இல்லாம அதுல ஒரு சொன்ன வேர்டு, அது ஒரு கேப்ஷன் போடுறாங்க இப்போ, you know, those are the things. ரைட் ராங் ஆகும், ராங் ரைட் ஆகும் பேசுகிற காலகட்டத்தில் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அதை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி அது சரி என்று சொல்லுகிற மத்தியில நீ சரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உனக்கு தரிசனம் மிக மிக அவசியம். அல்லது அந்த அந்த கூட்டத்தோடு கூட நாம் வாரிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்க. அந்த பேட்டியில சொல்லணும், Now the relationship between a boy and girl and all, it has gone to that extreme, there is no, it breaks every things. Marriage உடைய sanctity, Bible says marriage is holy and honor. It breaks every rule of the marriage. Now the அந்த பேட்டியில சொல்லணும், நீயும் மண்ணுக்கு போற, நானும் மண்ணுக்கு போறேன், அனுபவிச்சுட்டு போலாம். யங் கேர்ள் வாஸ் கிவிங் இட், ஐ வாஸ் ரியலி ஷாக், ஐ வாஸ் ரியலி ஷாக். இந்த செய்தியை கேட்கிற நீ யாரா இருந்தா, நீ ஐடில ஒர்க் பண்ணி, நீ வந்து பெரிய பேங்க்ல இரு, நீ பெரிய பொசிஷன்ல இரு, தி டே இஸ் கமிங் ஆன் அஸ், டே இஸ் கமிங் ஆன் அஸ், டே இஸ் கமிங் ஆன் அஸ். And now the things are going beyond control, beyond the thing. And that is why I want the children of God, come back to your original position. Come back to your status of love. Come back to your original. ஆதி அன்புக்கும் ஆதி கிரியைகளுக்கும் வரக்கூடிய காலம் வந்துட்டு இருக்கிறது. அதற்கு உனக்கு தேவைனா, முதலாவது உன் கண்கள் தரிசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் அதனால தான் வாசிக்கிறோம், தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன ஆவார்கள், சீர் கெட்டு போவார்கள். உன் தரிசனத்துல எப்ப சிதைப்பு உண்டாகிறதோ அப்ப நீ புரிஞ்சுக்கோ, உனக்குள்ள என்ன உண்டாகிறது, என்ன உண்டாகிறது, சீர்கேடுகள். அது வந்து திறந்த வீடு மாதிரி, மேற்கூரை இல்லாத வீடு மாதிரி ஆயிட்ட. When you lose the vision, அது உனக்கு சரியின் மாதிரி தெரியும். You will be justifying. But you have to understand the distraction you yourself you are bringing to your life. சீர்கெட்டு, அதனால ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். And that is why this month, I think, you know, the Spirit of God is urging us as a church, we need to revive our vision eyes. Everybody, we are here to renew our vision. Come on, lift your hand and say, Lord, renew my vision, Lord. Lord, renew my vision, Lord. Thank you, Jesus. Thank you. As a child of God, I want to tell you, the first vision or the foremost vision is the second coming of the Lord and Savior Jesus Christ should fill in your heart, mind, soul, your movement every day. Every day. அதனால தான் நம்ம ஜெபத்துல எப்போ ஜெபிச்சாலும் நீங்க ஜெபத்துல பார்க்கலாம், ஆண்டவரே உங்களுடைய வருகை நாளுக்கு எண்ணங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, எனக்கு அந்த ஜெபத்தை நான் அபிஷேகம் பெற்ற நாள்ல ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, அல்லது நான் கற்றுக்கொண்ட அந்த ஜபம், இன்ன வரைக்கும் எந்த ஜபம் செய்தாலும் அந்த ஒரு வேர்டு ஜபத்தை கண்டிப்பா வைத்துதான். Our eyes should be filled with that vision. When your eyes is up, you know, away from the vision, then you need to understand you are bringing in some other things to replace that vision in your life. இன்னைக்கு ஏன் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, காரணம் என்ன, they don't have the vision. விஷனை பெற்ற நீங்களே நானும் அதை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நாம்
சாதாரணமா இருப்போம் என்றால் then you think about the worldly people. Are you guys are there with me? இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் அவரை மிகுந்த சந்தோஷத்தோடு சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். Wow, that's my faith. I think I'm really happy. You know, you should be very happy. The second coming of the Lord is not to make you fear. We need to work towards the joy because it is the bride and the bridegroom meeting time. மனவாட்டி மனவாளனை சந்திக்கிற நேரம் நான் கர்த்தருடைய இரண்டாவது வருகை. And the church should be ready and church should be with the joy. And I don't want to make this church with the fear. ஐயோ நான் கர்த்தர் வருகையில போவானா போவானா போக மாட்டேனா அந்த fearல வாழக்கூடிய வாழ்க்கைக்காக அல்ல. But at the same time vanityல வாழ்கிற வாழ்க்கையும் அல்ல. You need to be worthy of the time and day. அதனால தான் ராஜ்யத்தின் வேலைகளை நீங்க ராஜ்யத்துக்குரிய வேலைகளை செய்யாம நீங்க உலகத்துக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு நான் ராஜ்யத்துக்குரியவன் என்று சொல்லுகிறதுல தரிசனம் பெற்றவன் என்று சொல்லுகிறதுல அர்த்தமே இல்லை. அர்த்தமே இல்லை. அர்த்தமே Today I want to focus your attention on one saint of God. A mighty vessel who had a real vision. இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா you know there are many people those who had it, but this man he had a real vision. You know He studied in St. Andrew's College la padichu Catholic priest ah irundaru ana appo reformation nadakkudhu Martin Luther when he brought the Protestantism he grabbed that faith and he started the thing he was running you know the king ordered for his you know ivaroda follower ivar yaarukku bodyguard irundaro England la avara thirule vechi koluthraanga ஸோ இவருடைய அசிஸ்டன்ட் ஆகி இவருக்கு அடுத்த குறி இவர் வந்து ஜெர்மனிக்கு பறந்து போறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில He came into the faith of Jesus Christ. ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்காட்லாண்ட்ல போகும்பொழுது இவருடைய சர்ச்ல பார்த்து அவருடைய அந்த காரியத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப ஒரு 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 பாக்கியம் கிடைச்சது என்று நினைக்கிறேன். In fact, I kneeled down and prayed hands with us. அவருடைய pray பண்ற அந்த பொசிஷன்ல we kept the hands and we prayed. Our brothers, you know, I still remember myself, Vinod, James, you know, Prem, we were praying, keeping the hands because this person is called John Knox. John Knox is the person who reformed Scotland. From the idolatry லந்து விக்கிரக ஆராதனையிலிருந்தும் அவர் இந்த என்ன சொல்றது பைபிள் பேஸ்ட் இல்லாத விசுவாசத்திலிருந்து ஜனங்களை சீர்திருத்தப்படி கொண்டு வருதுல ஸ்காட்லாண்ட்ல சீர்திருத்தவர்கள்ல பெரும் பங்காற்றியவர் ஜான் நாக்ஸ். அவர் ஜெபித்த ஜபத்துல ஒரு ஃபேமஸான ஜபம் இன்னும் அவருடைய இதுல போட்டிருப்பாங்க என்னது கிவ் மீ ஸ்காட்லாண்ட் or I will die. ஆண்டவரே நீர் எனக்கு ஸ்காட்லாண்ட் தாங்க இல்லாட்டி என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். That was the prayer of this person, young person, a man who sacrificed his life, who did his college, who did his good thing, but he sacrificed life for the kingdom of God. அவருடைய கல்லறையில இப்படிப்பட்ட ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. அவருடைய கல்லறையில என்னன்னா Here lies one who feared God so much that he never feared the face of any man. அவர் தேவனுக்கு இவ்வளவு பயந்ததினால இந்த பூமியில அவர் வாழும் பொழுது ஒரு மனுஷனுடைய முகத்துக்கும் அவர் பயப்படாமல் இருந்தார் என்ற வாசகம் அந்த அவருடைய கல்லறையில எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா He was such a fiery personage.
he preached before queen, he preached before king, because the queen and the nerathile irunda queen, she was a Catholic lady, she was supporting Catholicism, so she ordered for the murder of John Knox. இவரோட பிராணனை வாங்குறதுக்கு வகை தேடி கொண்டிருந்த நேரத்துல தான் he sacrifices life for the kingdom of God. The church life is not a simple thing you come and go, sit and do and sleep and do a quota we விட்டுட்டு போற இடம் சபை அல்ல. சபை என்பது நீங்களும் நானும் அக்கினி மயமாக இருந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ரிவ்யூ ரினியூ பண்ணி போகிற இடம் தான் சபை. அந்த சபையை தரிசனம் உள்ளதாய் மாற்றப்படும். அந்த தரிசனத்தில் வருகிற அந்த சபைக்குள் வருகிற ஒவ்வொருத்தரும் தரிசனத்தில் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த தரிசனத்துக்கு நீ ஏதோ ஒரு விதத்துல நீ வளர்ந்தும் கான்ட்ரிபியூட் பண்ணுகிற ஆளாக இருக்க வேண்டும். Church is not a club, church is not a congregation, church is not a simple place of gathering people, church is a people of vision. Am I speaking to the right people here? People, those who have vision, come on everyone. Yeah, have you forgotten your style of, you know, listening the word of God? Come on, go ahead and celebrate the word when it comes. Go ahead and celebrate. Church is the place of the visionary people. Don't make it an ordinary place. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது சபையை குறித்த வைராக்கியத்துல ஒரு காரியத்தை சொன்னார், என் வீடு ஜெப வீடு. அது என்ன மாத்திராதீங்க? கள்ளர் கொகையா மாத்திராது. Don't make it an ordinary place. A place where your own thoughts can reign and rule over. No, don't allow that. You are controlled by the Spirit of God. Hallelujah. We are ruled by the Spirit of God. Hallelujah. And we never fear anybody else. We fear the God. Hallelujah. John Knox. In fact, king and queens, when he call him, he preaches the thing. And the queens tremble and keep their crown at the pulpit. Our famous quote, a man with God is always in the majority. தேவனோடு கூட இருக்கிற மனிதன் அவன் எப்பொழுதும் யாரா இருக்கிறான்னா பெரும்பான்மையா இருக்கிறான். நம்ம யாரும் சிறுபான்மை என்று அழைப்பதற்கு இடமும் இல்லை, நாம் சிறுபான்மை என்று சொல்வதற்கு இடமும் கிடையாது. இஃப் யூ பிலீவ் தட் காட் இஸ் வித் யூ, நீ பேதையானாலும் யூ ஆர் அ மெஜாரிட்டி. யூ ஆர் அ ordinary person, but if you believe that you are walking in God with a vision, you are a majority, and God makes you a force and you make a kingdom force, and that's how the church should be. That's how the church should be. Arumiyana valibane naan solugiradhu ippozhudhu valibargal desathukaga elumbunadhu. என் தேசத்தை தாங்க இல்லாட்டி என்னை உயிரை எடுத்துக்கொள்ளுங்க என்று போராடின ஒரு வாலிபனை குறித்து, தரிசனம் பெற்ற வாலிபனை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு சவாலாக வைக்கிறேன். இன்றைக்கு நீங்க சண்டே சர்வீஸ்க்கு வருதே உங்களுக்கு பெரிய காரியமா நினைச்சிருப்பீங்கன்னா, உங்களை போல தேவண்ட ராஜ்யத்துல ஏமாளி வேற ஒருவரும் இருக்க முடியாது. உங்களையும் என்னையும் நம்பி ஆண்டவரோட ராஜ்யத்தின் வேலைகளை கொடுத்த பொழுது, உலகத்துக்கு போய் என்னுடைய பலத்தையும் உலகத்துக்கு போய் என்னுடைய எல்லாவற்றையும் செலவழித்து தேவனுடைய வீட்டுக்கு வரும்பொழுது, நான் சோம்பேறியாக சோப்பலாங்கியாக நான் ஆராதிக்க முடியாதவனாக தூங்குகிறவனாக எதுவும் ஏனோதானன் இழந்தவனாக வருவதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்காக தரிசனத்துக்காக உழைக்கிறவனாயும் எதையாவது செய்கிறவனாயும் நானும் அதில் வளர்ந்து வளருவதற்கு நான் ஏதோ ஒரு பங்குள்ளவனாய் இருக்கிறதுன்றதுதான் சபையில விஷனை பெற்றவர்களால் பேரை மாற்றப்பட்டவர்கள் டிரெஸ் மாற்றப்பட்டவர்கள் இருக்கிற இடம் சபை அல்ல. எனக்கு முன்னாடி இந்த பேரை மாத்திட்டு நான் வரேன். நோ, அந்த பேரை ஏன் மாத்தினாங்கன்னா, யூ நீட் டு லீவ் டு தி கரெக்டர் ஆஃப் தட் நேம். தட் இஸ் தி ரீசன். இட்ஸ் நாட் அ கஸ்டம், இட்ஸ் நாட் அ ட்ரெடிஷன்.
தரிசனம் நம்ம கண்கள்ல நிறைந்ததா இருக்கணும். ஜான் நாக்ஸ் ஹட் தட் விஷன். ஜான் நாக்ஸ் இந்த சபையினுடைய மிக முக்கியமான ஒரு தரிசனத்தை குறித்து இன்னும் இந்த காரியத்தை பார்த்து நான் உங்களோடு கூட ஜெபிக்க விரும்புகிறேன். ஜான் நாக்ஸ் ப்ரே பண்ணது எதுக்காக? ஆத்மாக்களுக்கு ஸ்காட்லாந்து ரட்சிக்கப்படணும். எனக்கு ஸ்காட்லாண்டை தாங்க, இல்லாட்டி நான் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, மறிச்சுங்க. He prayed day and night. He was a man of prayer. And that's why he said prayer is an earnest and familiar talking with God. இந்த சபை கடைசி காலத்துக்கு என்று அழைக்கப்பட்ட இந்த சபையில நம்ம பிரகடனப்படுத்துகிற ஒரு தரிசனம் TNPSC Thursday National Prayer Supporting Corps. இந்திய தேசத்துக்காக ஏழு தரிசனங்களை நாம் தெளிவாக இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறவனுமாய் விரைந்தோடுகிறவன் வாசிக்கத்தக்கதாக அது பலகைகளை மிக தெளிவாக வரைந்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு தரிசனம் தான் தேசத்துக்கான தரிசனம் TNPSC என்றதை சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் நீங்க உண்மையிலே TNPSC தரிசனத்துல தேசத்துக்காக நிற்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த இடத்துக்கு நான் வர வேண்டும் சொல்லிட்டு நான் போன ஆகஸ்ட் 15th we started. It was a beautiful thing. I asked everyone to walk out of your home. உங்களோட வீடுகளிலிருந்து நீங்கள் நடந்து வெளியே வந்து, நடந்து நீங்க எங்க இருக்கிறீர்களோ நடந்து நீங்கள் ஜெபித்து தேசத்து நிமித்தமாக நீங்க நடக்க போங்க. That gives a big burden because last 2-3 weeks I'm practicing this. I can feel that. நம்முடைய தேசத்தை குறித்த பாரம் நமக்கு இருக்க வேண்டும். நீ தேசத்தினுடைய அக்கிரமங்களோடு கூட சேர்ந்து போவதற்கல்ல, அல்லது தேசத்தினுடைய சிஸ்டம் குள்ள போய் நீ மாட்டிக்கொண்டு அந்த சிஸ்டம் குள்ள போகிறது இல்லை. ஏன்னா we are bound by the kingdom laws. Hallelujah. We walk with the kingdom lifestyle. இந்த TNPSC ஏழு தரிசனங்கள் நாம் சுமக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை சொல்லிக் கொடுத்தாலும், இந்த காலவெளியில மந்த் ஆஃப் விஷன்ல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உன் தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய லெவல்ல நீங்க இருக்கணும். நீங்களும் நானும் முதல் தரிசன ஜபக்குறிப்பு நாம் ஜபிக்கிறோம். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு தரிசனம் இருக்காது, ஒவ்வொன்றுக்கும் வசனம் ஆதாரம் இருக்கிறது. முதல் காரியம் விக்கிரக ஆராதனையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளும். மெய்யான சத்தியத்துல வர முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் அவர்கள் அறிந்து வெளியே வர வேண்டும். 142 crore மக்களுக்கும் சத்தியத்தை சென்றடைய வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளார்கள் அது அவர்களுடைய பாடு, அது அவர்களுடைய தலைமையில விழட்டும். ஆனால் சத்தியத்தை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாக சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ சுவிசேஷத்தை அறிவி என்று பரிசுத்த போல் சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு பயத்தோடு கூட இருக்கிற அநேக விசுவாசிகளுக்கு இது வருகிறது, அநேக ஊழியக்காரர்களுக்கும் வருகிறது. நாம் இந்த காலத்துல பயப்படுவதற்கல்ல, நாம் தைரியம் உள்ளவர்களாய் சுவிசேஷத்தை சத்தியத்தை 142 crore மக்களுக்கும் கொண்டு போகிற அந்த வைராக்கியத்துல தேவன் நம்மை பயன்படுத்துவாரா? அப்போஸ்தலன் புஸ்தகம் 17:27-29, உபாகமம் புஸ்தகம் 29:16-21, சங்கீதம் 115:4-8 வரைக்கும் இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க இப்போ வாசிப்பதற்கு டைம் இல்லைன்னா கூட இந்த மூன்று வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது முதல்
தரிசன ஜப குறிப்புகள். ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டியதானே மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகளிலிருந்து, சத்தியத்துக்கு மாறான காரியிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டிய காரியங்களை குறித்து நாம் நீங்களும் நானும் உழைக்க வேண்டிய முதல் தரிசனம். 142 கோடி மைல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் போவதற்கு நாம் ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். முதல் தரிசன ஜபக்கு இரண்டாவது தரிசன ஜப குறிப்பு என்னது? எத்தனையோ விதமான மதங்கள், அதுல பிற மதஸ்தர்கள் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 4:3 அப்போஸ்தலன் புத்தகம் 10:2 இந்த குறிப்புகளை குறித்து வைத்துக் கொள்ள, இரண்டாம் தரிசன ஜப குறிப்புக்கான வசன குறிப்புகளை நீங்க எழுதி வைத்து நீங்க போய் வீட்டுல போய் நீங்கள் அதை படித்து அந்த பாரத்தோடு கூட செபிக்கிறவர்களாய் தரிசனத்தை சுமக்கிறவர்களாய் மாற்றுவாராங்க. இதுல இருக்க தரிசனம் என்ன? இரண்டாவது ஜப குறிப்புல இருக்க தரிசனம் என்ன? அது முதல் தரிசனத்துல 142 கோடி மக்களுக்கும் சுவிசேஷம் கொண்டு சொல்லுவோம். இரண்டாவது தரிசன, இரண்டாவது ஜப குறிப்புல இருக்க தரிசனம், ஒன்னஸ் யூனிவர்சிட்டிய ஸ்தாபிக்கிற நாள். Where people should be kept on all things. It should be with the discussion, dialogues. People should know the truth. இன்றைக்கு சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற எல்லா விதமான அந்நீதியான காரியத்துக்கு விரோதமாய் தேவ கோபாக்கினை வருகிறது என்று வசனம் சொல்கிறது. இருக்கா? சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற அடக்கு முறைகளுக்கு விரோதமாக தேவ கோபாக்கினை வரப்போகிறது. அப்ப மாறாக என்ன பண்ணும்? சத்தியத்தை மக்கள் அறியத்தக்கதாய் ஒரு டிஸ்கஷன், டயலாக், அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். I think the oneness university should bring that. It should bring studies of all kinds. It should bring studies of all kinds. And then bring about the vision, oneness vision கொண்டு வரும் பொழுது people, they choose the right thing or they choose what is the truth behind that. அதுதான் நம்முடைய இரண்டாவது தரிசன ஜப தரிசனம். மூன்றாவது தரிசன ஜப குறிப்பு, நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். வசனம் சொல்கிறது, எந்த அதிகாரமும் மேலான அதிகாரமும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நீங்கள் அதிகாரிகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கள். நீங்களும் நானும் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும். தேசம் செழுமையாகவும் தேசம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அதிகாரிகள் சரியானவர்களாக இருக்க வேண்டும், தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அல்லது தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். அவர்கள் சேவையை சரியாக செய்யும்படியான காரியத்தையும் தைரியத்தையும் உண்மையும் நேர்மையும் பெற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்க நம் கடமைப்பட்டிருக்கும். மூன்றாம் தரிசனம், மூன்றாம் குறிப்பு, தானியேலின் புஸ்தகம் 17:17-20, ஆதியாகமம் புஸ்தகம் 41:39-40, 1 தீமோத்தேயு 2:2 இவைகள் எல்லாம் அந்த மூன்றாவது தரிசன ஜப குறிப்புக்கு வசன ஆதாரம். இதுல இருக்க தரிசனம் என்ன? மூன்றாவது ஜப குறிப்புல இருக்க தரிசனம் என்ன? தானியேலை போல, யோசேப்பை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்னோ போல தேசத்துல எழும்ப வேண்டும். அதற்கு 3D ஜூனியர் ப்ராஜெக்ட் ஆண்டவர் இந்த வருஷம் நம்ம ஆரம்பிக்க வைத்தார். இந்த ப்ராஜெக்ட் மூலமாக அநேகரை எழுப்பணும், அநேகரை தேவன் தேசத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்பும்படியாக பிரயாசப்படவும் நாம் அதற்கென்று உழைக்கிற ஒரு தரிசனத்தை பெற்றிருக்கவான். இன்னைக்கு ஏதோ இங்க நடக்குது என்று சொல்லி நீங்க அமைதியா இருக்கிற காலம் அல்ல. இதெல்லாம் விளக்குறதுக்கு காரணம், உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் பர்டன் பெற்றவர்களா இருக்க மாட்டீங்க.
இந்த தரிசனத்துக்கு நீங்கள் உதவி செய்கிறவர்களாயும் இந்த தரிசனத்தில் வளருகிறவர்களாயும் கர்த்தர் உங்களை உருவாக்குவார் என்றால், அல்லது நீங்கள் உடன்படுத்திக் கொள்வீர்கள் என்றால் பாக்கியவான்கள். நீ சபையில இருக்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். உன் கண்கள் தரிசனத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். உன் கண்கள் தரிசனத்தின் அக்கினால் நிறைந்திருக்க வேண்டும், தெளிவினால் நிறைந்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் நம்முடைய நல்லா இருக்கணும், நாம இருக்கணும்னு இல்லை. இது ஆண்டவருடைய பாரம். ஏன் ஆண்டவர் தேசத்தை நோக்கி பார்க்கிறார், தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்கிறார். திறப்பின் வாயில நிற்கக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் தேசத்தினுடைய பாரத்தை ஆண்டவர் எப்பொழுது, ஆண்டவர் பாரம் என்ன? நான் உருவாக்கின உலகம், நான் உருவாக்கின என் மனுஷர்கள், என் ஜனம் அறிவில்லாமல் கெட்டு போகிறார்களே, சீர்குலைந்து போகிறார்களே, என்னை விட்டு தூரம் போகிறார்களே, என் ஜனம் அறிவில்லாமல் அநியாயமாய் போகிறார்களே, இப்படி இருக்கிறார்களே என்ற பாரம் அவருக்குள் இருக்கிறது. அந்த பாரத்தை சுமக்கிற காரியம் தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒவ்வொரு ஜப குறிப்புக்கும் பின்னணியில ஒரு தரிசனம் இருக்கு. உங்களுடைய கண்கள் அந்த தரிசனத்தை கண்டு ஜெபிக்கும் பொழுது அவைகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கத்தக்கதாக அல்லது கண்டு நீங்கள் ரசிக்கத்தக்கதாக தேவன் அதை நிறைவேற்றும். நான்காவது தரிசன குறிப்பு ஜப குறிப்பு அரசியல் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 6:10, 1 Kings 18:10-18 வாசிக்கும் பொழுது அரசியல் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கடமை நமக்கு உண்டு, அதிகமாய் அதிகமா இருக்கு. யூ ஜஸ்ட் ஹாவ் டு இமேஜின். ஈஸியா பேசிடலாம், குறை சொல்லிடலாம், குறை சொல்லிடலாம். ஒரு தேசத்தை ஆளுகை செய்யணும்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்னு நினைக்கிறேன். லீவ் லீவ் எதுவா இருக்கட்டும், எந்த கட்சி எந்த இதுவா இருக்கட்டும், ஆனா தேசத்தை மேனேஜ் பண்றது வந்து சரியாக நீதியாய் நேர்மையாய் நியாயமாய் பண்ண வேண்டியதுக்கு பல பிரஷர் உண்டு. ஒரு வீட்டை நடத்துறதுக்கே நம்ம தடுமாறி கொண்டிருக்கோம். ஒரு தேசத்தை நடத்துகிறவர்களுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும், அவங்க மேல நம் கரிசனம் உள்ளவர்களா ஜெபிக்க கடமை நம்ம மேல இருக்க, ஜெபிக்க கடமை இருக்கு. நம்ம We need to have the burden for them. இதுல இருக்க தரிசனம் என்ன? எக்ஸாக்ட்லி, ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி வேண்டும். பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு பிரதான தீர்க்கதரிசி இந்த தேசத்துல எழும்ப செய்யணும். நல்லா கவனிங்க, நீங்க உண்மையிலே சின்சியரா ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் ஏன் உங்களை அபிஷேகத்து எழுப்பக்கூடாது, நம்ம சபையில இருந்து எழுப்பக்கூடாது, நம்ம தேசத்துல இருந்து இப்படி தீர்க்கதரிசிகள் எழும்பணும்ன்றோம். When you sincerely pray, God is going to do something else and he will definitely raise and he will give a word for others for you. I have seen the dreams of certain political leaders, you know, the people. ana avungal vaalkil nan sandhikka endha muyarchum pannadilla, but they came into our ministry, into our life to pray and share the good news with them. It's not because nammudaiya meenmeigalo nama pandra velaigal illa, nama pandra japam. I still remember போன ஆவாடிங்கில ஒரு ஒரு நபர் வந்து ஏதாச்சுமா பிரிண்ட் எடுக்கிற கடையில பார்க்கும் பொழுது நம்முடைய அந்த பிரிண்ட் பார்த்திருந்தார், விஷன் 2025. அப்போ he gave his number, he called to his office. அம்பத்தூர்ல இருக்கு அவருடைய ஃபேக்டரி. அவ போயிடணும், போயிட்டு இருக்கும் பொழுது அப்ப இந்த தரிசனத்து விஷன் 2025 அவர் காட்டும் பொழுது இந்த தரிசனத்தை நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லணும். I don't know, I'm going to take you to Prime Minister. He told that word. அவர் இதை பார்த்தாரு, நிச்சயமா அவர் பெருமைப்படுவார், நிச்சயமா தேசத்துக்காக செய்யணும்னு உங்களுக்கு இந்த காரியம் இருக்கு. I think you should see this thing. அந்த வேர்டை சொன்னாரே. Why? You earnestly pray every Thursday.
and God will make that happen. Make that happen. IAS, IPS ஆகணும்னு நீங்க ஜெபிக்கும் பொழுது, why don't you God bless you or your generation to come? God will definitely bless them to raise like that. ஐந்தாவது தரிசன குறிப்பு, ஐந்தாவது குறிப்பு என்ன என்ன சொல்லுங்க? மீடியார், மீடியால இருக்கிற நம்முடைய ஜபம் என்னது? மீடியால இருக்கப்படுபவர்கள் பாதுகாக்கப்படணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சாட்சியாக அந்த இடத்துல இருக்கணும். மீடியா என்று சொல்வது பெரிய அர்த்தம் உண்டு, பெரிய அர்த்தம். Today you see so many things are going behind this thing, but media, media காக ஜெபிக்கும். இதுல இருக்க தரிசனம் என்ன? இந்திய பணத்துல இந்தியர்களை கொண்டு இந்திய மண்ணில் எடுக்கப்பட வேண்டிய பிரம்மாண்டமான பைபிள் பிலிம் எடுக்கக்கூடியவர்கள், இன்டர்பிரட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் we need. அதுதான் மீடியான்னு சொல்றோம். மீடியான்னு சொன்ன உடனே டோன்ட் எவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் சப்போர்ட்டிங் த வேர்ல்ட். சினிமாவையோ அதனுடைய காரியத்தை சப்போர்ட் பண்றன்ற அர்த்தம் அல்ல. The people of God should be well versed to communicate this. ஆறாவது ஜபக்குறிப்பு என்னது? இன்ஃப்ளூயன்சிங் செக்டர், ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் அதிபர்கள், ஸ்கூல் நடத்துற காலேஜ் அவர்களுக்காக ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடங்களில் எழும்பணும், தேவனுடைய பிள்ளைகள் எழும்பணும். இங்க இங்க உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்கூல், காலேஜ் அல்லது மெடிக்கல் யூனிவர்சிட்டியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்சி, உங்களுக்கு தெரியும்ல சிஎம்சி உருவான கடை ஐடாஸ் கட்டர். ஐடாஸ் கட்டருடைய அப்பா டாக்டர். வென் அ இந்தியன் லேடி பிரெக்னண்டா இருந்து குழந்தை பிரசவிக்கும் நேரத்துல ஐடாஸ் கட்டரை கூப்பிடுறாங்க. ஐடாஸ் கட்டர் வாஸ் நாட் அ டாக்டர், ஷி வாஸ் அ யங் லேடி அட் தி டைம். She said, I am not a doctor. My father is a doctor. But, ஐயோ, ஒரு ஆம்பள வந்து ஒரு பொண்ணை பிரசவ பண்ண முடியாது. She is going to die. My father is a profession doctor. And they refused. The lady died. அதுதான் ஒரு தரிசனத்தை கொடுத்தது. ஐடா ஸ்கண்டருக்கு கொடுத்த வேதனை, இந்த கண்ட்ரில இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையா, இப்படிப்பட்ட காரியத்திலையா? அப்ப நான் போய் மருத்துவத்தை படிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு she went back, studied medicine, came back here. CMC, Christian Medical College, and ஆரம்பிச்ச இன்றைக்கு இந்தியாவிலே டாப் 3 மெடிக்கல் யூனிவர்சிட்டில ஒன் ரேங்க்ல இருக்க சிஎம்சி வாஸ் ஸ்டார்டட் வித் a vision. Church is the place of such kind of people. Church is not the kind of people coming and sun sleeping here. நீ ஏனோதான வருகிற இடம் அல்ல இது. It is the people, those who made this kind of vision that comprised. And ஏழாவது இதுல இருக்க, ஆறாவதுல இருக்கிற தரிசனம் என்ன? ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, யோபை போல இந்த தேசத்தில் நான் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எழும்ப வேண்டும். அதை உருவாக்கக்கூடிய பணியில் இருக்கு. ஏழாவது தரிசனம் வாலிபர்களுக்கா, 70 கோடி வாலிபர்கள் இருக்கா. 70 கோடி வாலிபர்களுக்கு ஏதாவது ஒரு செய்யணும்னு ஒரு துடிப்பு இருக்கு வாலிபர்களுக்காக. அதுவும் இப்போ இந்த இந்த ரீசன்ட் டைம்ல சிபிசி ஆரம்பிக்கும், ஒவ்வொரு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது காட் புட்ஸ் அ பர்டன் இன் சம் வே. ஆனா இந்த சிபிசி ஆரம்பிக்கும் பொழுது இவ்வளோ ஒரு பெரிய பேர்டனை யூஸ் மேல எனக்கு ஆண்டர் கொடுப்பார்ன்றது நான் நினைச்சு கூட பார்க்க. ஐ எம் டீப்லி பேர்டன் அபவுட் த கரண்ட் யூத் ஜெனரேஷன். யூத்ஸ் ஆர் பெரிஷிங். Leave alone the worldly youths. The church youths are demolished. The faiths are demolished. The church youths' morals are demolished.
And that's why we should be very, very cautious, working towards the youths. 70 கோடிக்கு மேலாக இருக்க வாலிபர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை நோக்கி பல விதமான டார்கெட்ஸ் வரும். அதுதான் 7வது தரிசன குறிப்பில் இருக்கிற காரியம். இந்த வாலிபர்களுக்காக பிரத்யேகமான மினிஸ்ட்ரிஸ், வாலிபர்களுக்காக பிரத்யேகமாக எழும்பக்கூடிய காரியங்கள். அதனாலதான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்துல இந்த தரிசனங்களுக்கு நீங்கள் வளர்ந்தும் நீங்கள் ஆதரிக்கிறதும் அதுக்கு உழைக்கிறதும் இருக்கும். If you're not aligned to this vision, this is the time God is calling you for a greater thing. Don't run after this world. இந்த உலகமும் அதன் மாயையும் எல்லாம் ஒழிந்து போற காலம் வருகிறது. இந்த உலகம் தேவனால் உருவான உலகத்தின் சிஷ்டத்துக்கு அதிபதி பிசாசானவன். அவனை நாம் எதிர்க்கணும். You and I are called to make this world a better place. Even on earth, பரலோகத்தை இந்த பூமியில கொண்டு வரும்படியான தரிசனத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் இந்த தேசத்து குறித்த பாரம் நம்ம இருக்கணும். இந்த தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்துல நான் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிற மகளாய் நான் எழும்ப வேண்டும் என்ற கண்கள் தரிசனத்தில் நிறைந்திருக்கவும் நிறைந்திருக்கும். இந்த கால வேளையில தேவன் நமக்கு அந்த காரியங்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. தரிசனம் எங்கு உண்டோ அங்கு ஜனங்கள் செழித்திருப்பார்கள். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வசனம் சொல்கிறது. தேவன் நம்மை செழித்திருக்கும்படியாக நிறைவான தரிசனத்தை தந்திருக்கிறார். அந்த தரிசனத்தை ஒவ்வொருத்தரும் சுமந்து ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தில் வளர்ந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நியமித்த இந்த ஓட்டத்துல வெற்றிகரமாக ஓடி அவர் வரும் பொழுது அவரை சந்திக்கும் பொழுது சந்தோஷத்தோடு அவருடைய ராஜ்யத்தை நான் பூமியில கொண்டு வந்தேன், அந்த கொண்டு வருவதற்கு நான் காரணமாயிருந்தேன், நான் அதற்காக உழைத்தேன், நான் அதற்காக இயங்கினேன், அதற்காக செலவு பண்ணினேன் என்று சொல்லுகிற அந்த சந்தோஷத்தோடு நாம் சந்திக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை இந்த வசனத்தோடு கூட ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கால இருப்போம்.